वेलकम टू एजुकेशन टाइम इन तमिल सीबीएसई क्लास टेंथ के चैप्टर 12 ला இருக்கிற पार्ट 5 वीडियो இதுல ஃபேக்டர்ஸ் अफेक्टिंग ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் அதாவது ஒரு கண்டக்டர்க்குல ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறத என்னென்ன ஃபேக்டர்லாம் अफेக்ட் பண்ணும் ஓகேவா கண்டக்டர ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகுது ஒரு கண்டக்டர் கண்டக்டருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சோ அத என்னென்ன ஃபேக்டர்லாம் अफेக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முடி உள்ள வீடியோல நம்ம என்ன பாத்துறோம் அப்படிን பாத்தீங்க அப்படினா நாம வந்து ரெண்டு இன்பிட்வீன் அதாவது xy அப்படிங்கற ரெண்டு டெர்மினலுக்கு நடுவுல நாம வந்து நிக்ரோம் வயர் 10 வாட் பல்ப் ஒரு டார்ச் பல்ப் இந்த மாதிரி நாம வந்து மீடியம் வந்து மாத்தி போட்டு நாம என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒவ்வொண்ணுக்கும் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு கண்டக்டருக்கு நடுவுல வந்து ரெசிஸ்டன்ஸ் மாறுது அப்படிங்கறத நாம படிச்சோம் இல்லையா சோ அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படினா எல்லா மெட்டலுமே குட் கண்டக்டர்ஸ் தான் ஓகே இப்ப அந்த கண்டக்டருக்குள்ள என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ மாத்தக்கூடிய மாதிரி என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்கு எதை பொறுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறுது ஒரு கண்டக்டருக்கும் இன்னொரு கண்டக்டருக்கும் இல்ல எப்படி ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறுது அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் இதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்க போறோம் இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா அதே மாதிரி ஒரு சிம்பிள் சர்க்யூட் ஒன்னு போட்டுறோம் இந்த சர்க்யூட்ல ஒரு பேட்டரி சோ அம்மீட்டர் அம்மீட்டர் வந்து கரண்ட் மெஷர் பண்றதுக்கு அம்மீட்டர் சோ அப்புறம் வந்து வயர் கே அப்படிங்கிறது சுவிட்ச் சோ சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்றதுக்கு சுவிட்ச் இப்போ இந்த ரெண்டு டெர்மினல் இருக்குலையா இந்த ரெண்டு டெர்மினலுக்கு நடுவுல தான் நாம என்ன பண்ணப் போறோம் கண்டக்டரை மாத்தி எதெல்லாம் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் மாறுது எதை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறுது அப்படிங்கறத மெஷர் பண்ணப் போறோம் அதுக்கு நம்ம என்னென்ன கண்டக்டர்ஸ்லாம் எடுத்துக்கறோம் அப்படிங்கறத பத்தி பாப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடியது நம்பர் 1 இங்க போட்டுருக்கோம் இல்லையா இது நம்ம என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா L லெந்த் உள்ள நிக்ரோம் வயர் அதோட லெந்த் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா L ஓகேவா இது ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் மெயின் பாயிண்ட் சோ L லெந்த் உள்ள நிக்ரோம் வயர் செகண்ட் நம்ம எடுத்து அதுல வந்து கனெக்ட் பண்ணப் போறது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா அதே நிக்ரோம் வயர் அதே திக்னஸ் உள்ளது பட் லெந்த் டபுள் ஆகுது சோ இது L லெந்த்னா இது வந்து 2L லெந்த் 2L லெந்த் உள்ள நிக்ரோம் வயர் எடுத்துக்க போறோம் அதே திக்னஸ் உள்ள நிக்ரோம் வயர் எடுத்துக்க போறோம் லெந்த் மட்டும் ಜಾஸ்தியா பண்ணிருக்கோம் ஓகேவா थर्ड ஒன் என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா திக்கர் நிக்ரோம் வயர் ஓகேவா என்ன நிக்ரோம் வயர் திக்கர் நிக்ரோம் வயர் ஆஃப் தி சேம் லெந்த் லெந்த் ஒன்னு தான் இதோட லெந்த் L தான் பட் திக்னஸ் மட்டும் ಜಾஸ்தி ஆகுது அதாவது அந்த கண்டக்டர் வந்து நல்ல திக்கான வயரா ஓகேவா அதாவது ரேடியஸ் மாறுது இல்லையா சோ அந்த டயாமீட்டர் இருக்கு இல்லையா வயரோட டயாமீட்டர் அது மாறுது அதிகமாகுது சோ அப்ப திக்கான வயரா இருக்குது சோ கிராஸ் செக்ஷன் A அப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த கிராஸ் செக்ஷனா என்ன சொல்லுவோம் இது ஒரு வயர் எடுத்துக்கறோம் அப்படினா அந்த வயர்ல இதுதான் கிராஸ் செக்ஷன் இல்லையா தின்னான வயரா இருந்தா சின்னதா இருக்கும் கிராஸ் செக்ஷன் சின்னதா இருக்கும் சோ அப்ப என்ன பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா திக்கான வயரா கிராஸ் செக்ஷன் அதிகமா உள்ள வயரா எடுத்துக்கறோம் ஓகேவா லார்ஜ் கிராஸ் செக்ஷன் உள்ள வயரா எடுத்துக்கறோம் ஆனா லெந்த் அதேதான் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா காப்பர் வயர் ஆஃப் தி சேம் லெந்த் இது வந்து மெட்டீரியலையே மாத்துறோம் फोर्थ ஒன் வந்து மெட்டீரியலையே மாத்துறோம் இது நிக்ரோம் வயரா இது காப்பர் வயர் சோ பட் ஆனா லெந்த் என்னது அதே லெந்த் தான் ஓகேவா இந்த மாதிரி நாலு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அதை மாத்தி மாத்தி நம்ம வந்து எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ மாத்துது எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ வந்து अफेக்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இந்த ஆக்டிவிட்டில சரி இதுதான் வந்து செட்டப்ஸ் ஓ சர்க்யூட் டயகிராம் சோ இத முதல்ல நம்ம பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மாத்தப் போறோம் மாத்தி என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெந்த் நிக்ரோம் வயர் ஃபர்ஸ்ட் L போட்டோம் இப்ப அது வழியா நாம என்ன பண்ணப் போறோம் இப்ப கரண்ட் அப்படி அனுப்ப போறோம் கரண்ட் அனுப்பும் போது அம்மீட்டர்ல இப்படி கரண்ட் போயிடு என்ன ரீடிங் வருது அப்படிங்கறது அம்மீட்டர் காட்டும் ஐங்க கரண்ட்ட இப்ப என்ன காட்டுது ஃபர்ஸ்ட் நிக்ரோம் வயர் L லெந்த்ல நிக்ரோம் வயர் கனெக்ட் பண்ணிட்டு அம்மீட்டர் ரீடிங் என்ன அப்படிங்கறத பாக்குறோம் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன பண்றோம் நிக்ரோம் வயரோட லெந்த மாத்தி நிக்ரோம் வயரோட லெந்த் அதாவது 2L லெந்த் உள்ள நிக்ரோம் வயர் எடுத்துக்கிட்டு அதுல அம்மீட்டர் ரீடிங் என்ன காட்டுது அப்படிங்கறத நோட் பண்றோம் அது செகண்ட் ஒன் இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து L லெந்த்க்கு செகண்ட் உள்ளது ரீடிங் வந்து பாத்தீங்க அப்படினா 2L லெந்த்க்கு நோட் பண்ணிக்கிட்டோம் தேர்ட் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கனா திக்கான நிக்ரோம் வயர் அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஜாஸ்தியா உள்ள நிக்ரோம் வயர் அப்ப இன்கிரீஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எழுதிக்கலாமா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன் நோட் பண்ணிக்குவோம் அப்ப அதிகமான ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் உள்ளதுக்கு தான் அந்த ஆரோ மார்க் மேல போட்டுருக்கேன் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக சோ அந்த மாதிரி கிராஸ் செக்ஷன் உள்ள நிக்ரோம் வயரை எடுத்துக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து காப்பர் வயர்
இப்போ காப்பர் ஒயரை கனெக்ட் பண்ணி அதில் ஐ ரீடிங் என்ன காட்டுது, அப்போ காப்பர் ஒயருக்கு சீன் போட்டுக்கலாம். ஸோ ஐ ரீடிங் என்ன காட்டுது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த நாலு ரீடிங்கையும் வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்து, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனு, இந்த நேச்சர் ஆஃப் இட்ஸ் மெட்டீரியல். நேச்சர் ஆஃப் இட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ரோமுக்கு பார்த்தா காப்பரை மாற்றும், ஸோ நேச்சர் மாறும் இல்லையா, ஸோ அதுதான் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். இது மூணு தான் இதில் வந்து பாயிண்ட், லென்த்து, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நிக்ரோம் ஒயரை கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு இது மூணையும் எப்படி மாறுதுன்னு பார்க்குறோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்லு. ஓகேவா, அப்போ எல்லு மாறுனா ஆர் மாறும். ஓகே, அப்போ எல்லு அதிகமாச்சுன்னா ஆர் அதிகமாகும், எல்லு குறைஞ்சுன்னா ஆர் குறையும். அப்போ டூ எல் லென்த்து வச்சோம் இல்லையா, செகண்ட் ஒன்று லென்த்தை ஜாஸ்தி பண்ணோம் இல்லையா, அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், ஜாஸ்தி ஆகிருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே எல்லுக்கு. அப்போ டூ எல் லென்த்து ஜாஸ்தியாகும் போது ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆரை பொறுத்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை ஏ. இது இப்போ இப்படி போட்டால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நடத்தும். அப்போ கிராஸ் செக்ஷன் அதிகமாச்சுன்னா ரேட் ரெசிஸ்டர் வந்து குறையும், கிராஸ் செக்ஷன் குறைஞ்சிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல்லாம் என்ன அர்த்தம், ஆப்போசிட்டாக அப்படியே நடக்கும் சரியா. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகும். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டேமுக்கு லென்த்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும், லென்த் அதிகமாக அதிகமாக இது அதிகமாகும், டூ எல்லுக்கு அதிகமாகும் ரெசிஸ்டன்ஸு, அதே மாதிரி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு கம்மியாகும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமாக இது கம்மியாகும் சரியா. அடுத்தது நேச்சரே மாறும்பொழுது நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இதே காப்பர் இல்லாமல் அலுமினியம் இந்த மாதிரி ஒயரை மாற்றி போடும்போது அதோட டோட்டலாகவே அதோட இது வந்து மாறும். ஓகேவா, அதோட கரண்ட்டோட வேல்யூ வந்து மாறும், ரெசிஸ்டன்ஸ் வந்து மொத்தமாகவே மாறும். இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுற போனோம், எதெல்லாம் பொறுத்து அமையுது, லென்த்தையும் ஏவையும் பொறுத்து அமையுது, நேச்சரையும் பொறுத்து மாறும். ஓகேவா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், லென்த்துக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு ஒன்று படிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஆர் இஸ் நம்ம என்ன பார்த்தோம் இதில் முன்னாடி வந்து, ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ இப்படி பார்த்தோம் இல்லையா. அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் வச்சு நம்மளால் கால்குலேஷன் போட முடியாது, ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் வச்சு நம்ம கால்குலேஷன் போட முடியாது அப்படிங்கிறனால ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி டேமை எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம், எப்போதுமே ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணும், கான்ஸ்டன்ட் டேம் ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் டேம் தான் இங்கே ரோ அப்படின்னு சொல்கிறோம். அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ரோ அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எழுதணும் ரோ அப்படிங்கிறத. ஓகே, இப்படி எழுதணும். ஓகே, பி மாதிரி எழுதக்கூடாது, இப்படி எழுதணும். ஓகேவா, ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இந்த ரோ அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேமு. ஓகேவா, ஸோ ரோ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேம். அந்த கான்ஸ்டன்ட் டேமுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. அதோட இது பேர் என்ன, ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா, ஸோ இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம் இல்லையா, ரெசிஸ்டிவிட்டிக்கு ஓம் மீட்டர். ஸோ எவ்வளோ தூரம் எவ்வளோ லென்த்துக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறுதோ ஓம் மீட்டர், அவ்வளோதான். ஓகேவா, சிம்பிள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டிங்கிறது ஓம் மீட்டர். இந்த மெட்டல் அண்ட் அலாய்க்கு வந்து லோ ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஓகேவா, ரெசிஸ்டிவிட்டி தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். எதுக்கு, மெட்டலுக்கும் அலாய்க்கும், ஏன்னா அது குட் கண்டக்டர்ஸ் இல்லையா, ஸோ அதனால ரெசிஸ்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லா வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 10⁻⁸ ஓம் மீட்டர்லேருந்து 10⁻⁶ ஓம் மீட்டர் மட்டும் தான் இருக்கும் அலாய்க்கும் மெட்டலுக்கும். இதே இன்சுலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி, இன்சுலேட்டர் என்ன பண்ணாது, கரண்ட்டே மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணாது. ஸோ அப்போ இன்சுலேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி, அதோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குன்னா 10⁻⁰ to 10⁻⁷ வரும் அந்த ரெசிஸ்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இன்சுலேட்டர். ஓகேவா, இன்பிட்வீனில் உள்ள எல்லா மெட்டீரியலுமே இன்சுலேட்டர். அதே மாதிரி 10⁻⁸ ஓம் மீட்டர்ல 10⁻⁶ ஓம் மீட்டர் வர உள்ள இன்பிட்வீனில் உள்ள எல்லா மெட்டீரியலுமே என்னவா இருக்கும், மெட்டல் அண்ட் அலாயாக தான் இருக்கும் சரியா. ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் வந்து ரெசிஸ்டிவிட்டியை பாதிக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கிற, ரெசிஸ்டிவிட்டியை மாற்றக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா,
இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி நமக்கு தேவைப்படும், அதனால நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம முதல் படிச்சிருந்தோம். ஸோ இப்போ எதெல்லாம் பொறுத்து அது மாறும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் பொறுத்து மாறும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம். எல் லென்த்து உள்ள ஒரு ஒயரு, ஒரே திக்னஸ் உள்ள ஒயரு, அதே மாதிரி 2L அதே ஒயரு, 2L லென்த் அதிகமாக்கணும், அதே ஒயரை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதாவது திக்கான ஒயரா எடுத்துக்கிட்டோம். அந்த ஒயருக்கு பதிலாக வேற மெட்டீரியல் ஒயரை எடுத்துக்கிட்டோம். நிக்ரோம்க்கு பதிலாக காப்பர் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது வேற மெட்டீரியல் ஒயர் எடுத்துக்கிட்டோம். இப்படி நம்ம மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணுறோம். அப்படி ஐ வேல்யூவை மெஷர் பண்ணும்போது நமக்கு ஐ வேல்யூ வந்து ஒவ்வொன்றிலையும் மாறி மாறி கிடைக்குது. இது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா R is directly proportional to L by A. அதாவது R is directly proportional to A, R is inversely proportional to 1 by A. ஓகேவா? அப்ப லென்த் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறைஞ்சா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இப்ப வந்து இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸோ ஓகே, இப்போ அந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரோ அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் டேமை ஆட் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்ட் டேம் தான் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஓம் மீட்டர் அப்படிங்கிறது. ரெசிஸ்டிவிட்டி 10⁻⁸ ஓம் மீட்டர்லேருந்து 10⁻⁶ ஓம் மீட்டர் வரல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெட்டல் அலாயா இருக்கும், அதாவது லோ ரெசிஸ்டிவிட்டி உள்ளது. 10⁻⁰ 10⁻⁰⁰ வரலாம் இருக்கு அப்படின்னா ஹை ரெசிஸ்டிவிட்டியாக இருக்கும், அதாவது இன்பிட்வீன் உள்ள மெட்டீரியல் வந்து இன்சுலேட்டராக இருக்கும். ஸோ இது தான் வந்து ரெசிஸ்டிவிட்டியை மாற்றக்கூடிய அதாவது சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.